வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்தியா பங்களாதேஷ் அணிக்கு எதிரான டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் பரபரப்பாக மூழ்கிட்டோம். ஆனால் இன்னைக்கு நம்ம யாருமே எதிர்பார்க்காத விதமாக ரஞ்சி ட்ரோஃபியில் சச்சின் டெண்டுல்கர் அவருடைய மகனான அர்ஜுன் டெண்டுல்கர் இன்னைக்கு டெண்டுல்கர் அவருடைய ரெக்கார்டையே ரிப்பீட் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனையை இன்னைக்கு அர்ஜுன் டெண்டுல்கர் நிகழ்த்திருக்காரு. அதாவது கிரிக்கெட்டின் கடவுளாக அழைக்கப்படுற சச்சின் டெண்டுல்கர் அவருடைய மகனான அர்ஜுன் டெண்டுல்கர் கிரிக்கெட்டில் இவ்வளவு மோசமாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே பல முறை அவருடைய கிரிக்கெட் பர்ஃபார்மன்ஸை பார்த்து வருத்தப்பட்டிருக்கோம். இப்படி இருக்க இன்னைக்கு ரஞ்சி ட்ரோஃபியில் இடம் பெற்றிருந்த அர்ஜுன் டெண்டுல்கர் அதாவது அவருடைய டெபியூட் ரஞ்சி ட்ரோஃபி ஆட்டத்திலேயே இன்னைக்கு செஞ்சுரி அடித்து நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவருடைய சாதனையை இன்னைக்கு அர்ஜுன் டெண்டுல்கர் ரிப்பீட் பண்ணியிருக்காரு. அதாவது 1988 சச்சின் டெண்டுல்கர் ரஞ்சி ட்ரோஃபி முதலாவது ஆட்டத்திலேயே செஞ்சுரி அடிச்சிருந்தார். அதே போல் இன்னைக்கு அவருடைய மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் அவரும் பார்த்தீங்கன்னா கோவா அணியில் விளையாண்டுகிட்டு இருந்த அவர் இன்னைக்கு அதிரடியாக விளையாண்டு செஞ்சுரி அடித்து காட்டியிருக்காரு. ஸோ கிரிக்கெட்டில் அர்ஜுன் டெண்டுல்கர் திடீர்னு இந்த அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துறதுக்கு முக்கியமாக டெண்டுல்கர் அவருடைய மிகப்பெரிய திட்டம் ஒன்று இருந்திருக்கு அப்படிங்கிற தகவல்கள் தெரிய வந்திருக்கு. அதாவது ஆரம்பத்தில் இருந்து எல்லாமே இப்போ வரைக்கும் அர்ஜுன் டெண்டுல்கர் அவர் மும்பை அணி இல்லைனா மகாராஷ்டிரா அணிக்காக தான் அவர் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு வந்திருக்காரு. இப்படி இருக்க டெண்டுல்கர் தொடர்ந்து இந்த மாதிரி மகாராஷ்டிரா அணிக்காகவே விளையாட வேண்டாம், மகாராஷ்டிராவை விட்டு வேறு அணிக்காக விளையாடு அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் டெண்டுல்கருக்கு வலியுறுத்தியிருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கு ரஞ்சி ட்ரோஃபி டெபியூட்டில் களம் இறங்கின அர்ஜுன் டெண்டுல்கர் கோவா அணிக்காக ரஞ்சி ட்ரோஃபி ஆட்டத்தில் இன்னைக்கு டெபியூட் செஞ்சு 207 பந்துகள் விளையாண்டு 120 ரன்கள் அடிச்சிருக்காரு. இதில் 2 சிக்ஸர்களும் 16 ஃபோரையும் அர்ஜுன் டெண்டுல்கர் அடிச்சிருக்காரு. மேலும் இதை பற்றி இப்போ பேசியிருக்க சச்சின் டெண்டுல்கர் தன்னுடைய மகன் தன்னை போலவே கிரிக்கெட்டில் முதலாவது ஆட்டத்திலேயே செஞ்சுரியை ரஞ்சி ட்ரோஃபியில் அடிச்சிருக்கிறது என் வாழ்நாளிலேயே இது இன்னைக்கு மறக்க முடியாத தருணம் அப்படின்னு நம்ம சச்சின் டெண்டுல்கர் ரொம்பவே நெகிழ்ச்சியுடன் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ சச்சின் டெண்டுல்கர் அவரை போலவே ரஞ்சி ட்ரோஃபி முதலாவது ஆட்டத்திலேயே அர்ஜுன் டெண்டுல்கர் செஞ்சுரி அடிச்சிருக்கிறத பத்தி உங்க கருத்து என்ன? சச்சின் போலவே ஃபியூச்சர்ல அர்ஜுன் டெண்டுல்கர் அவரும் வருவாரா? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.